ஆந்திர மாநிலம் நெல்லூர் மச்சிலிப்பட்டினம் இடையே இன்று முற்பகல் கரையை கடக்கிறது மிக்ஜாம் புயல். பாதிப்பு ஏற்படும் என கருதப்படும் மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். சென்னையில் இருந்து வடக்கே 150 கிலோமீட்டர் தூரத்திற்கு விலகிச் சென்றது மிக்ஜாம் புயல். புயல் மேலும் வடக்கு நோக்கி செல்லும் என்பதால் தமிழகத்தில் புயல் காற்றின் வேகம் குறைய வாய்ப்பு. விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தகவல். தமிழகத்தின் பிற பகுதிகளில் பரவலாக ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை நீடிக்கக்கூடும் என்றும் அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களின் கரையோரப் பகுதிகளில் அதிகபட்சமாக மணிக்கு 80 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று வீசக்கூடும். இன்று காலை முதல் காற்றின் வேகம் படிப்படியாக குறைய துவங்கும் என்றும் வானிலை மையம் அறிவிப்பு. மிக்ஜாம் புயலால் சென்னையில் 35 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நுங்கம்பாக்கத்தில் 43 சென்டிமீட்டர் மழை பதிவு. மீனம்பாக்கத்தில் 42 சென்டிமீட்டரும் காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கத்தில் 38 சென்டிமீட்டர் மழையும் பதிவு என வானிலை மையம் தகவல். 30 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் வெள்ளத்தில் மிதந்த சென்னை மாநகர சாலைகள். நேற்றிரவு மழை அளவு குறைந்ததால் சாலைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் வடியத் தொடங்கியது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் 2வது நாளாக இன்றும் பொது விடுமுறை. பள்ளி, கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகள் உள்ளிட்டவை செயல்படாது என தமிழக அரசு அறிவிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. வானிலை மையம் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற இருந்த தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. திருவள்ளுவர் மற்றும் சென்னை பல்கலைக்கழகங்களிலும் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சி, செங்கை மாவட்ட தனியார் நிறுவனங்களும் இன்று விடுமுறை விட அரசு வேண்டுகோள். பணியாளர்களை வீடுகளில் இருந்து வேலை செய்யுமாறு அறிவுறுத்துமாறும் அறிவுறுத்தல். மிக்ஜாம் புயல் பாதிப்பு காரணமாக சென்னையில் புறநகர் ரயில் சேவை 2வது நாளாக இன்றும் ரத்து. அரக்கோணம், சூலூர்பேட்டை, செங்கல்பட்டு வழித்தடங்களில் ரயில்கள் இயங்காது என அறிவிப்பு. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளை செய்ய அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. எம்எல்ஏக்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மழை பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். மழையால் ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா நள்ளிரவில் ஆலோசனை. வெள்ளத்தை அகற்றும் பணிகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் கலந்தாலோசனை. செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து வினாடிக்கு 8000 கன அடி தண்ணீர் அடையாற்றில் வெளியேற்றம். ஏரி முழு கொள்ளளவை எட்டவுள்ள நிலையில் பாதுகாப்பு கருதி நீர்த்திறப்பை படிப்படியாக அதிகரிக்க பொதுப்பணித்துறை திட்டம். பூண்டி ஏரியில் இருந்து வினாடிக்கு 40000 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். கொசஸ்தலை ஆற்றின் கரையோரங்களில் வசிப்பவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சென்னை மீனம்பாக்கத்தில் கடந்த 73 ஆண்டுகளில் 3வது அதிகபட்ச மழை அளவாக 24 மணி நேரத்தில் 25 சென்டிமீட்டர் மழை பதிவு. இதற்கு முன் அதிகபட்ச மழை அளவாக 2015 35 சென்டிமீட்டரும் 2005 28 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருந்ததாக வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்போரூர், கேளம்பாக்கம் சாலையில் மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்ட 3 பேரில் 2 பேர் மீட்பு, 1 பேரை தேடும் பணி தீவிரம். பழைய மகாபலிபுரம் சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தால் வாகன போக்குவரத்து பாதிப்பு. சென்னையை அடுத்த முடிச்சூர், வரதராஜபுரம் பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதாக தகவல். பல்வேறு ஏரிகளில் இருந்து வெளியேறும் உபரிநீர் தாழ்வான இடங்களில் தேக்கம். சென்னை பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரி நிரம்பி வெளியேறும் உபரிநீரால் வெள்ளக்காடான குடியிருப்பு பகுதிகள். பள்ளிக்கரணை அண்ணா நகர், ராஜேஷ் நகர், கோவிலம்பாக்கம் விடுதலை நகர் பகுதிகளில் 2000 வீடுகள் தத்தளிப்பு. மழைநீர் வடிகால் திட்டத்தை சென்னை மாநகராட்சி எங்கே தொடங்கி எங்கே முடித்தார்கள் என்று தெரியவில்லை என நடிகர் விஷால் விமர்சனம். மழை பாதித்த பகுதிகளில் மாநகராட்சி இறங்கி வேலை செய்தால் நன்றாக இருக்கும் என்றும் சமூக வலைதளத்தில் கருத்து. பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று மிசோரமில் ஆட்சி அமைக்கிறது சோரம் மக்கள் இயக்கம்.
முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி லால் துகோமா முதலமைச்சராக பதவியேற்க வாய்ப்பு. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் புயல் பாதிப்பு மற்றும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் விவரித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என அமித்ஷா உறுதி. ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் உபரிநீரின் அளவு 12,000 கனஅடியாக அதிகரிப்பு. ஆரணி ஆற்றில் நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.